Hello everyone, I am Ganidran. Welcome to our channel, Students Pedia. நாம் இன்னைக்கு நம்ம சேனல்ல அதாவது பிளஸ் டூ கெமிஸ்ட்ரியோடைய முதல் லெசனான உலோகவியல் அப்படிங்கிற அந்த சாப்டர் பார்க்க போகிறோம். உலோகவியல் அப்படிங்கிறது என்னது அப்படிங்கிறத நாம் இன்றைக்கு சேனலில் தெளிவாக ஓரளவுக்கு பார்க்கலாம் அப்படிங்கிறத சொல்லிக்கிறேன். அதாவது அந்த உலோகவியல் சாப்டரோட ஃபஸ்ட்டு பாயிண்டான கனிமம் தாது ரெண்டுக்கும் இருக்கிற வித்தியாசத்தை தான் நாம் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத சொல்லிக்கிறேன். ஓகே, கண்ணனுக்குள்ள பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணிருந்தீங்க அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அப்படி பண்ணிட்டீங்கன்னா நான் டெய்லி போஸ்ட் பண்ணிவிடுவோம், ஸோ உங்களை வந்து சேரும் சொல்லிக்கிறேன். ஓகே, வாங்க கண்ணனுக்குள்ள போகலாம். அதாவது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு உலோகவியல் அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து நம்மளுக்கு எவ்வளோ உலோகங்கள் பயன்படுத்துகிறோம், அதாவது பார்த்திங்கன்னா இரும்பு, செம்பு, அதுக்கப்புறம் வெள்ளி, இப்போ அலுமினியம், தங்கம், இதெல்லாம் வெள்ளி எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு உலோகம் தான். இந்த உலோகத்தை தான் நாம் வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமானதாக பயன்படுத்திகிட்டு இருக்கிறோம். இந்த உலோகம்னா எங்கேருந்து எடுக்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா மண்ணுக்கடியில் தான் வெட்டிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். ஓகே, அந்த உலோகத்தில் கனிமம் அப்படின்னு ஒன்று இருக்குது, தாது அப்படின்னு இருக்குது. கனிமம்னா என்ன, தாதுனா என்ன, ரெண்டுக்கும் இருக்கிற வித்தியாசம் என்ன அப்படிங்கிறது தான் நாம் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறோம். ஓகே, ஃபஸ்ட்டு கனிமம்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ நான் ஒரு மண்ணுலேருந்து ஒரு இதை வெட்டி எடுக்கிறேன், அதாவது பார்த்திங்கன்னா ஒரு உலோகத்தை வெட்டி எடுக்கிறேன், அது அப்படியே தங்கமாக கிடைக்குமா? இப்போ நான் தங்கத்தை வெட்டி எடுக்கிறேன்னா அது அப்படியே தங்கமாக இருக்குமா? இல்லை நான் இரும்பை வெட்டி எடுக்கிறேன்னா அது அப்படியே இரும்பாக இருக்குமா? கண்டிப்பாக இருக்காது. அது கூட பார்த்திங்கன்னா மண், மாசி, தூசி, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அது வந்து இரும்பு வந்து ஆக்சைடோடு சேர்ந்து இரும்பு ஆக்சைடாகவும், இரும்பு வந்து சல்ஃபைடோடு சேர்ந்து இரும்பு சல்ஃபைடு, இந்தமாரி பார்த்திங்கன்னா அது தனியாக இருக்கலாம், இல்லை வந்து பார்த்திங்கன்னா மண், மாசு எல்லாத்தோடு சேர்ந்துருக்கலாம், இல்லை வந்து பார்த்திங்கன்னா இரும்பு ஆக்சைடாக இருக்கலாம், இரும்பு சல்ஃபைடாக இருக்கலாம், அதாவது பார்த்திங்கன்னா அது எதோடு சேர்ந்துருக்கலாம், அதாவது பார்த்திங்கன்னா இரும்பு அப்படியே இரும்பாக இருக்க போகிறது இல்லை, அது வேறு எதோடய சேர்ந்துருக்கலாம், அதை நாம் பிரிச்செடுக்கணும். ஓகேவா, அதை பிரிச்செடுத்து தான் நாம் தூய இரும்பு அப்படிங்கிறத போடுவோம். அந்த மெத்த இடத்துலாம் தான் வர வர பார்க்க போகிறோம். ஓகே, நாம் இன்னையோட கண்டன் கொள்ளலாம். அதாவது கனிமம் அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, நாம் வெட்டி எடுக்கிறோம்ல, அந்த வெட்டி எடுக்கிறதுல அந்த வெட்டி எடுக்கிறது அப்படியே இருக்கிறதுக்கு பேர் தான் கனிமம் அப்படிங்கிறது. அந்த கனிமத்தில் பார்த்திங்கன்னா, அப்போ தாதுனா என்னன்னு கேட்டிங்கன்னா, வெட்டி எடுக்கிறதுல அதிகப்படியான தனிமம் இருந்தால், அதாவது பார்த்திங்கன்னா அதிகப்படியாக அந்த இது இருந்தால், இப்போ இரும்பு இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், இரும்பை நாம் வெட்டி எடுக்கிறோன்னு சொல்கிறோம், அந்த வெட்டி எடுக்கிறதுல இரும்பு மட்டும் இருக்க போகிறதில்லன்னு தெரியும். ஓகே, அப்போ வேறு என்னன்னு இருந்தால், தூசு, மண், மாசி இது மட்டும் இருந்தாலோ, இல்லை வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆக்சைடு சல்ஃபைட்லாம் கம்மியாக கலந்துருந்தாலோ அதுக்கு பேர் தாது. இது வந்து பார்த்திங்கன்னா நிறையா இருக்கும், இது வந்து அதிகமாக இருக்கும், அதாவது பார்த்திங்கன்னா இது வந்து அதிகமான உலோகம் இருக்கும், அதாவது இரும்புலேருந்து அதை அப்படியே கொஞ்சம் மட்டும் எல்லாம் பிரித்து விட்டிங்கன்னா இரும்பு நிறையா கிடச்சிரும் அப்படின்னா அது தாது. இது வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் பிரிக்கணும் அப்படின்னா கனிமம். ஓகே பாருங்கள், அடுத்த பாயிண்ட்டு, மிக குறைந்த மற்றும் அதிக சதவீதத்தில் உலோகத்தினை பெற்றுள்ளது. அதாவது பார்த்திங்கன்னா அதிக சதவீதத்தில் உலோகம் இருக்கலாம், இல்லைன்னா கம்மியாகவும் இருக்கலாம், அதாவது பார்த்திங்கன்னா அதிகமாகவும் இருக்கலாம் கம்மியாகவும் இருக்கலாம் அப்படிங்கிறது இது. தாதுனா அதிக சதவீதத்தில் உலோகம் இருக்கணும், அதாவது பார்த்திங்கன்னா அதில் நிறையா இரும்பு இருக்கணும். இப்போ அந்த மண்ணிலேருந்து வெட்டி எடுத்த பொருளில் நிறையா இரும்பு இருந்தால் மட்டும்தான் அது தாது. ஆனால் கனிமம்னா அது நிறையா இருந்தாலும் சரி கம்மியாக இருந்தாலும் சரி அதில் இரும்பு இருக்குது அப்படின்னு தெரிஞ்சால் அது கனிமம் தான். ஓகே, அனைத்து கனிமங்களும் தாதுகள் அல்ல, அதாவது பார்த்திங்கன்னா எல்லா கனிமமும் தாதுகள் ஆயிடாது, ஏன்னா நிறையா இது கம்மியாகவும் இருக்கும் நிறையா இது அதிகமாகவும் இருக்கும், அதனால் எல்லாமே தாதுகள் ஆயிடாது. அனைத்து தாதுகளும் கனிமங்கள், அதாவது பார்த்திங்கன்னா அதிக சதவீதத்தில் உலோகத்தை வச்சுருந்தாவே தான் அதுக்கு வந்து தாது அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். கனிமம்னா மிக குறைந்த அளவில் இருக்கலாம், அதிக அளவில் இருக்கலாம். அப்போ அதிக அளவில் இருந்தாவே அது என்ன ஆயிரும், தாது ஆயிரும். அப்போ வந்து பார்த்திங்கன்னா கனிமம் அதாவது அனைத்து தாதுகளும் எல்லா தாதும் கனிமம் தான் அப்படிங்கிறது தெரிஞ்சிருது. ஓகே, கடைசியாக கொடுத்துக்கிற என்ன உதாரணம் அப்படின்னு பாருங்கள், எடுத்து பாக்சைடு மற்றும் சைனாக்லி ஆகிய இரண்டும் அலுமினியத்தின் கனிமங்கள். அதாவது பார்த்திங்கன்னா பாக்சைடு, சைனாக்லி இது ரெண்டையும் நம்ம மண்ணிலேருந்து வெட்டி எடுத்து அதிலேருந்து அலுமினியம் அப்படிங்கிறத ஒன்று பிரிச்செடுப்போம். ஆனால் பாக்சைடு அப்படிங்கிறது அலுமினியத்தோட முக்கியமான தாது, ஏன்னு கேட்டால் அதில் பாக்சைடெலாம் அலுமினியம் அதிகம் இருக்கும், ஆனால் சைனாக்லியே அலுமினியம் கம்மியாக இருக்கும். இருந்தாலும் சைனாக்லி வந்து பார்த்திங்கன்னா கனிமம் அப்படிங்கிற ஒரு அந்தஸ்தை பெற்றிருக்குது, ஆனால் தாது அப்படிங்கிற அந்தஸ்து எதுக்கு கிடச்சிருக்கு, பாக்சைடுக்கு மட்டும் தான் கிடச்சிருக்கு. அதாவது பார்த்திங்கன்னா ஒரு பொருளை வெட்டி எடுக்கிறோம், அந்த பொருள் வந்து பார்த்திங்கன்னா அதிக அளவில், அதாவது பார்த்திங்கன்னா நாம் எதிர்பார்க்குற பொருள் அதிக அளவில் இருந்துருச்சுன்னா அது தாது, கம்மியாக இருந்தாலோ அதிகமாக இருந்தாலோ அது வந்து கனிமம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அதாவது இது மட்டும்தான் பாயிண்ட்டு, இதை வந்து நீங்கள் அப்படியே படிச்சிங்கன்னா கூட உங்களுக்கு புரிஞ்சிடும் அப்படிங்கிறதையும் சொல்லிக்கிறேன். ஓகே, இதான் இன்றைக்கி வீடியோ, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக், பிடிக்கலாம் ஒரு டிஸ்லைக், ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ல பண்ணலாம், மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பை, தேங்க்யூ.